அனைவருக்கும் வணக்கம். வீடு மனை விற்க முடியாமல் தவிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சில பேருக்கு வீடு விற்கணும், ரொம்ப எமர்ஜென்சி, ஆனால் விற்க முடியவில்லை. சில பேருக்கு நிலம் விற்கணும், ஆனால் ரொம்ப எமர்ஜென்சி, விற்க முடியவில்லை. இதற்கு என்ன வழி, ஏதாவது தீர்வு கிடைக்குமா அப்படின்னு நினைக்கிறவங்க, அவசரப்படுறவங்களாம் நிறைய பேர் இருப்பாங்க. கவலைப்படாதீங்க, இந்த பதிவை பார்த்துட்டீங்க, இனிமேல் உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்து போச்சுன்னு நினச்சிக்கோங்க. ரொம்ப ஒரு எளிமையான முறை தான். நீங்கள் விற்க போகிற வீடோ அல்லது நிலமோ நீங்கள் என்ன பண்ணுனாக்கா, ஒரு சொம்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. பித்தளை சொம்போ அல்லது எவர்சில சொம்போ ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சொம்பில் நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை 24 முறை ஜபம் பண்ணி, அதுக்கு மேலேயும் பண்ணலாம், அது உங்கள் விருப்பம். 24 முறை ஜபம் பண்ணி அந்த தண்ணி மேலே ஊதி விட்டு, அந்த தண்ணியை நீங்கள் விற்க போகிற நிலத்து மேலேயோ அல்லது வீட்டுக்குள்ளேயோ தெளித்து விட்டிங்கனாக்கா கூடிய சீக்கிரம் ஒரு நல்ல வழி பிறக்கும். அது விற்பதற்குண்டான முயற்சிகள் நீங்கள் எடுத்தீங்கனாக்கா இம்மிடியேட்டாக சக்ஸஸ் ஆகிட்டே வரும். அதற்குண்டான பார்ட்டிங்க வருவாங்க, பேசுவாங்க, எல்லாம் நடக்கும். இவ்வளோ நாள் முடங்கி கிடந்த வேலை நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் இந்த முறையை பயன்படுத்துங்க, நிச்சய வெற்றி உங்களுக்கு உண்டு. இதை வந்து நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம், ஒரு 7 நாள் வரைக்கும் பண்ணலாம். அதுக்குள்ளேயே உங்களுக்கு நல்ல பலன் உங்களுக்கு கிடைச்சிரும். இப்போது இதற்கு உண்டான மந்திரம் நரி புரி எரி. இந்த மந்திரத்தை 108 முறை வரைக்கும் ஜபம் பண்ணுங்கள். 24 முறையிலேருந்து 108 முறை வரைக்கும் ஜபம் பண்ணலாம். பண்ணி முடித்தப்புறம் அந்த தண்ணியை நீங்கள் விற்க போகிற இடத்துக்கு மேலே நல்லா தெளித்து விட்டுருங்க. வீடாக இருந்தால் வீடு முழுக்க தெளித்து விடுங்க, நிலமாக இருந்தால் நிலத்துக்கு மேலே போய் தெளித்து விட்டுருங்க. நிலமாக இருந்தால் அந்த நிலத்துக்கிட்ட போயிட்டு இந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி அங்கேயே தெளித்து விட்டு வந்துடுங்க. உடனே உங்களுக்கு பலன் ரிசல்ட் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப லாங்காக இருந்தால் ஒரு வாட்டி பண்ணிவிட்டு வந்தால் போதும். அதிகளே இருக்குனாக்கா ஒரு 7 நாள் பண்ணுங்கள், இம்மிடியட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். மீண்டும் மற்றொரு பதிவு நாம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.